வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் சைபர். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து வைசிட்டியை உங்களோட மொபைலில், அதாவது எந்த மொபைலாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த மொபைலில் எப்படி விளாட்றதுன்னா வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்கள், ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன கொஸ்டின். ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து இந்த ஜிடிஏ வைசிட்டியை உங்களோட பிசியில் விளாண்டுருக்கீங்க அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ அப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து PPSSPP ஒரு அப்ளிகேஷன் தேவை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இசட் அச்சீவர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 GB இன்டர்நெட், இது மட்டும் இருந்தால் போதும். ஸோ மற்ற எதுவுமே வந்து நம்மளுக்கு தேவை கிடையாது. இது எல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். உங்களோட மொபைல் எடுத்துக்கிங்க, எடுத்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PPSSPP அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டில் இருக்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இப்போ நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டால் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி, ஸோ அதில் ஒரு சில பர்மிஷன்ஸ் மட்டும் கேட்பாங்க, அதெல்லாம் இந்த அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அலோவ் கொடுத்தா மட்டும் போதும், இந்த அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அவசியம் கிடையாது, அலோவ் மட்டும் கொடுத்துருங்க. அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிடலாம். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதாவது உங்களுக்கு எந்த கேம் வேணுமோ அந்த கேமை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி GTA வைசிட்டியை வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ GTA வைசிட்டிக்கான லிங்க், அதாவது அந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு போய்க்கிங்க. ஸோ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து விம்ஸ் லேயர் அப்படிங்கிற வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து கரெக்டாக வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலும் பரவாயில்ல, கீழே இருக்கிற லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்த பிறகு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து PSP போர்ட்டபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த PSP போர்ட்டபிள் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி, ஸோ அதில் இருக்கிற கேம்ஸ் மட்டும் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PS போர்ட்டபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போது வெப்சைட்டோட ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒரு சர்ச் பார் இருக்கும். ஸோ இந்த சர்ச் பாரில் வந்து நீங்கள் GTA சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா கிராண்டுன்னு வந்துட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதோட ஃபஸ்ட் வேர்டு வந்து கிராண்டு தான். ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரிசல்ட்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு GTA வைசிட்டி மட்டும் இல்லை, ஸோ GTAல இருக்கிற எல்லா கேம்ஸும் வந்து இங்கே இருக்கும். எல்லா கேம்ஸையும் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஸ்டெப் தான், நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காட் ஆஃப் வார் கூட வந்து இருக்குது. ஸோ காட் ஆஃப் வார் வேணும்னாலும் நீங்கள் வந்து சேம் ஸ்டெப் தான். ஸோ அதை இடத்துல டவுன்லோட் பண்ணுறது டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா GTA வைசிட்டி வந்து போதும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா GTA வைசிட்டி ஸ்டோரேஜ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டவுன்லோடு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேம் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 554 MB வருது. ஸோ ரொம்ப வந்து ஒரு 1 GB அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ காட் ஆஃப் வார் கேம்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் வந்து ஏற்றணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அதிகமாகவே MB செலவாகும். ஸோ இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு கேமை, இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ Zachiever அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோருக்கு வந்து போயிடுங்க. ஸோ ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் Zachiever வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணி வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா Zachiever அப்ளிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸ்க்கு வந்து போயிடுங்க. டவுன்லோட்ஸ்க்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ வைசிட்டி ஸ்டோரிஸோட ஜிப் ஃபைல் வந்து இருக்கும். நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுனா GTA வைசிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த அதாவது இந்த ஃபோல்டர் விட்டு வெளில வந்துருக்கேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய இன்டர்னல் மெமரியில் வந்து இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த க்ரீன் கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜிப் ஃபைல் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த கேம் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இந்த கேம் ஃபைலை வந்து கிளிக் பண்ணி ஸோ இதில் காப்பிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ காப்பி ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை பிஎஸ்பி ஃபைலில் வந்து போட போகிறோம். ஸோ பிஎஸ்பி ஃபைலை வந்து அங்கே வந்து சர்ச் பண்ணிக்கிங்க. ஸோ நம்ம ஏற்றின அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து கண்டிப்பாக வந்துருக்கும். ஸோ இந்த ஃபைலை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல மேலே உங்களுக்கு கேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேம் ஃபோல்டருக்குள்ளே வந்து போயிட்டு ஸோ அந்த இடத்துல அந்த ஃபைலை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காப்பி ஆகிடும். ஓகே நண்பர்களே, நம்மளோட எல்லா ஸ்டெப்ஸும் பார்த்திங்க அப்படின்னா இதோட வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேம் தான் வந்து விளையாட போகிறோம். PPSSPP அப்ளிகேஷன் உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட கேம் அங்கே வந்து இருக்கும். ஸோ இப்போ நானும் வந்து அந்த கேம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு. உங்கள் லேப்டாப்பில் எப்படி வந்து நீங்கள் கேம் விளையாடுவீங்களோ ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடிஏ வைசிட்டியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதை எப்படி நம்ம ஃபோனில் வந்து விளையாடுறது எல்லாத்தையும் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிசி இல்லாத எல்லாருக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம் வந்து இந்த மாதிரி வந்து ஃபோனில் விளையாடுறது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணிக்கிங்க. அது வரைக்கும் இந்த கேம் விளையாடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.